தமிழ் மின் நேயர்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் ஹரிகிருஷ்ணன். இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, உத்தரகாண்ட் வெள்ளப்பெருக்கு. உத்தரகாண்ட் வெள்ளப்பெருக்கு எப்படி ஏற்பட்டுச்சு முதல்ல பார்க்கலாம். காலையில் ஒரு 10:30 அளவில் அங்கே வந்து பனிப்பாறைகள்லாம் உருகி அப்படி வந்து வெள்ளப்பெருக்காக வந்திருக்குது. அந்த வெள்ளப்பெருக்குனா நீங்கள் சுமார் சும்மாலாம் சொல்கிற மாதிரி இல்லை, அது வந்து ஒரு ஒரு குறுகிய இடத்துல ஒரு சுனாமி மாதிரியான அலைகள் வந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரியான விஷயம் தான் நடந்திருக்கு உத்தரகாண்டில். ஸோ இந்த மாதிரி நடந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, அது ஊர்பகுதிகளில் வந்து அங்கே உள்ள அணைகள், நீர்மின் திட்ட பணிகளில் ஈடுபட்டிருந்த 125 எம்ப்ளாயீஸை முக்கியமாக அழிச்சிட்டு போயிடுச்சு. இதனால் அவங்க நிலைமை என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீட்பு பணிகள்லாம் ரொம்ப துரிதமாகவே ஏற்பட்டுச்சு. அதில் வந்து ஒரு 16 மேற்பட்ட உயிருடன் மீட்கப்பட்டாங்க. ஆனாலுமே கூட இப்போ வரைக்கும் ஒரு 32 பேர் வந்து காலமாகி தான் மீட்கப்பட்டிருக்காங்க. அது போக இன்னும் கொஞ்சம் பேரை மீட்டுட்ருக்குறாங்க. ஸோ இது ஏன் நடைபெற்றுச்சு அப்படின்னு பார்த்தா, முக்கியமான ரீசன் நீங்கள் பார்க்கும்போது புவி வெப்பமயமாதல். என்னதுங்க அது புவி வெப்பமயமாதல் அப்படின்னா, நம்ம வந்து இயற்கை எந்த லெவலுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறோமோ அந்த லெவலுக்கு நமக்கு ஒரு எதிர்வினையாக கொடுக்கும். அப்படி தான் நம்ம இங்கே உள்ள விஷயங்கள் என்னென்னா, நம்ம ஒரு கார்பன் டை ஆக்சைடு, ஒரு அமிலங்கள்லாம் சேருது இல்லையா, மரங்கள்லாம் வெட்டுறோம், இந்த மாதிரியான விஷயங்கள்னால புவி வந்து வெப்பமாயிட்டே இருக்குது. 1975 2000 வரை 40% அது வந்து வெப்பமயமாதல் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து அது 40% கிட்டத்தட்ட 50% அதிகமாகிடுச்சு. இதனால் அங்கே உள்ள பனிப்பாறைகள்லாம் உருக ஆரம்பிச்சிச்சு. ஓகே, இந்த பிப்ரவரி மாதம் வந்து குளிர்காலம், இன்னும் வெயில் காலம் ஆரம்பித்தா கூட இந்த பனிப்பாறை உருகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் இந்த குளிர்காலத்தில் ஏன் உருகுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பருவநிலை மாற்றம் தான் காரணம். நம்ம இதுக்கு முன்னாடி பருவநிலை வந்து 40% இருந்துச்சு, இப்போ 40% ஆனதுனால அந்த இது உருக ஆரம்பிச்சிட்டு. முதல்லாம் அண்டார்டிகா அந்த இடத்துல மட்டும்தான் அந்த மாதிரி பனிப்பாறைகள்லாம் உருக ஆரம்பிக்கும். ஆனால் இந்தியாவில் வந்து சான்ஸே கிடையாது. ஆனால் இது உருகினது வந்து ஒரு அதிர்ச்சியும் ஒரு ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியிருக்குன்னு தான் வல்லுநர்கள்லாம் சொல்கிறாங்க. ஓகே, அந்த நீர்மின் திட்டம் பணிகளில் ஈடுபட்டிருந்தாங்களா, அந்த திட்டமும் இந்த உருகத்துக்கு வந்து ஒரு காரணம் இந்த பனிப்பாறை அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள்லாம் முன்வைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம வந்து அந்த பனிப்பாறை கிட்ட தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம், அதுக்கு தோண்ட வேண்டியிருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணும்போது அது டிஸ்டர்ப் ஆகுது. ஸோ நம்ம இயற்கை எந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறோமோ அதன் மூலமாக இந்த மாதிரி விளைவுகள்லாம் நம்மளை ஏற்பட்டிருக்கும். ஓகே, இந்த பனிப்பாறை உருக்கத்தால் சென்னைக்கு எதுவும் ஆபத்து இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஆபத்து இருக்குது. ஏன் அப்படின்னா, தமிழகத்தில் வேர்ல்ட்லேயே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, தெற்கு மற்றும் வடக்கு பகுதிகளை தவிர மற்ற எல்லா பகுதிகளும் கிரீன்லாந்து முழுவதுமே பனிப்பாறைகளால் ஆனது. ஸோ இந்த வெப்பமயமாதல் அதிகமாகிட்டே இருக்க அந்த பனிப்பாறைகள்லாம் உருக ஆரம்பிச்சிட்டே இருக்கும். அப்படி உருக ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையும் அந்த ரேஞ்சில் வருது, கடல் நீர் மட்டும் உயரும். அப்போ நம்ம மெரினா கடல் நீர் மட்டும் உயரும் போது சென்னை முழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிர்ச்சி ரிப்போர்ட்லாம் வந்திருக்குது. ஏன் அப்படின்னா, அந்த பனிப்பாறை உருகும் போது ஒரு 144 சதுர கிலோமீட்டர் சென்னையிலேருந்து அப்படியே காலியாகும். அப்படி காலியாச்சுன்னா நம்ம சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய 3 மாவட்டங்களில் உள்ள 15 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து வெளியேற்றப்படுவார்கள். இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2050 கண்டிப்பாக இதே மாதிரி போயிட்டு இருந்துச்சு, நம்ம புவி வெப்பமே அதாவது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பாக 2050 சென்னை வந்து கடலுக்குள்ளே போகும் அப்படிங்கிறமான விஷயங்களை தமிழ்நாடு நிலம் பயன்படுத்தல் ஆராய்ச்சியினர் வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. இது வந்து ரொம்பவே ஒரு பரபரப்பான அறிக்கையும் கூட. இதை வந்து நம்ம சீரியஸாக ஏற்றுக்கல அப்படின்னா, உத்தரகாண்ட் மாதிரியான சம்பவம் சென்னைக்கும் நடக்கும் அப்படிங்கிறது இந்த ஆராய்ச்சி மூலமாக தெரியுது. அதுபோக இமயமலையில் 8000 பனிப்பாறைகள் இருக்குது. அந்த 8000 பனிப்பாறைகள் முதல்லலாம் -2°C தான் அங்கே உண்டு வெப்பநிலை. ஆனால் இப்போ -6° அப்படின்னு ஆக 4°C வந்து அதிகமாகிடுச்சு. ஸோ இந்த அதிகரிப்புனாலையும் அங்கே வந்து பனிப்பாறை வேகமாக 10% வேகமாக உருக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அங்கே மொத்தம் 200 ஏரிகள் வந்து மிகவும் அபாயகரமானது மனித குலத்துக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அங்கேயும் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான அதிர்ச்சி தகவல் வெளியாகிருக்கு. ஸோ நம்ம இயற்கையை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு சில விஷயங்கள் கடைபிடிச்சாலும் இந்த மாதிரியான ஒரு அதிர்ச்சியிலேருந்து நம்ம ஒரு ஆபத்துலேருந்து வெளியேற்றுக்கலாம். இது மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோக்கள் மற்றும் அதிர்ச்சிகரமான வீடியோக்கள் பார்க்குறதுக்கு தமிழ் மீன் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.